செம்மொழியான தமிழ்மொழி என் தாய்மொழி பேசும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீட் ஸ்கேட்டிங் டுட்டோரியல் 6. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங் பற்றி சில முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வர கவனமாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமைக்கி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர்ற நியூ வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு கோட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் லெக் ட்ராவலிங் ஒர்க் அவுட் கோட்ஸ். இந்த மாதிரி லாங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கோனுக்கும் ஒன் புஷிங்கில் நல்லா லாங்காக ட்ராவல் பண்ணணும். இப்போ இந்த ஒரு கோனில் ரைட் லெக் புஷ் பண்ணோம்னா இன்னொரு கோனில் லெஃப்ட் லெக் புஷ் பண்ணணும். இப்போ இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கோனில் பாருங்கள், ரைட் லெக்கில் லெக் ட்ராவல் ஆகுது. இப்போ இந்த லெக் இப்போ இந்த புஷிங்கில் வந்து லெஃப்ட் லெக்கில் லெக் ட்ராவல் ஆகுது. இப்போ ரைட் லெக் இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல லெக் பவர் கிடைக்கும், அதோட ஸ்கேட்டிங் ஸ்டைலும் கிடைக்கும். இப்போ அதே ஒரு கோட்டில் ஹேண்ட் ஸ்விங் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்கேட்டிங் பொறுத்தவரை ஹேண்ட் ஸ்விங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட். ஸோ அதை எல்லா ஒர்க் அவுட்லேயும் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லாங்காக ட்ராவல் பண்ணணும். ஒன் லெக்கில் ஹேண்ட் ஸ்விங் மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது லெக் ரொட்டேட்டிங் வாக் கோன்ஸ் இப்படி ஷார்ட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு லெக் நல்லா ரொட்டேட் பண்ணி வாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பென் பண்ணி ஃபாஸ்ட்டாக லெக் ரொட்டேட் பண்ணி வாக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் நம்ம ஸ்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதிலே ஹேண்ட் ஸ்விங் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. லெக் நல்லா ரொட்டேட் ஆகணும், அதே மாதிரி ஹேண்ட் ஸ்விங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு கோன்ஸ்க்கும் லெக் நல்லா லாங்காக எடுத்துவீங்க. இப்போது லைட் ஜம்ப் கொடுத்து ஒவ்வொரு கோனுக்கும் ஜம்ப் பண்ண போகிறோம். லைட்டாக ஜம்ப் பண்ணால் போதும், முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணுங்கள், ரொம்ப லாங்காக ஜம்ப் பண்ண தேவையில்லை. இப்போ அதே ஒரு கோட்டை ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஜம்ப் பண்ண நமக்கு நல்ல வீல் கண்ட்ரோல் கிடைக்கும். வீல் கண்ட்ரோல் வந்து நம்ம ஸ்பீடாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். லைட் ஜம்ப்பு தான், ரொம்ப ஹெவியாக ஜம்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஜம்ப்புக்கும் ஹேண்ட் ஸ்விங் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஹேண்ட் ஸ்விங் வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ்மேட்ச் ஆகவே கூடாது. ஒவ்வொரு ஜம்ப்லேயும் கரெக்டாக ஹேண்ட் ஸ்விங் வந்து அப்ளை ஆகணும். லைட் ஜம்ப்பு தான், ஹெவி ஜம்ப் பண்ணால் கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ஜம்ப் கொடுத்து பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹேண்ட் ஸ்விங் மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கோட் இது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் டுட்டோரியல் 6 சில ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டோம். இதுபோல் ரோலர் ஸ்போர்ட்ஸ் பற்றி பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.